இந்த நல்ல நேரத்தில் பால் உற்பத்தியாளர்கள் ஆவினுடைய நிர்வாகிகள் பணியாளர்கள் பால் உற்பத்தி கூட்டுறவு சங்கத்தினுடைய நிர்வாகிகள் பணியாளர்கள் அதுபோன்று பால் மற்றும் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விற்பனை செய்கின்ற பால் முகவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆவின் வந்து ஒரு வலுவான பொதுத்துறை நிறுவனம். இது வந்து மிகப்பெரிய அளவில் மக்களுக்கு பால் விநியோகத்தின் மூலமாகவும் பாலை வந்து விவசாயிகள்கிட்ட நியாயமான விலையில் கொள்முதல் செய்வதன் மூலமாகவும் மிகப்பெரிய சேவை செய்து வருகிறது. நாங்கள் வந்து வருகின்ற காலகட்டத்தில் வந்து பால் உற்பத்தியை பெருக்குவதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பால் மற்றும் பால் பொருட்களுக்கு மிகப்பெரிய தேவை இருக்கிறது. அது நம்முடைய மாநிலத்தில் மட்டுமல்ல, இந்திய சந்தையில் மட்டுமல்ல, உலக சந்தையிலேயே நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே இந்த பால் உற்பத்தியை நாம் பெருக்குவதன் மூலமாக நம்முடைய தமிழகத்தினுடைய ஜிடிபியை வந்து இன்னும் அதிகரிக்க முடியும். அது மட்டும் இல்லை, அதனுடைய கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியும். இன்றைக்கு நிறைய இளைஞர்கள், வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்கள் இன்றைக்கு பால் உற்பத்தியாளர்களாக மாறுவதை என்னால் பார்க்க முடிகிறது. அதை நான் வரவேற்கின்றேன். இன்னும் அதிகமானவர்கள் பால் உற்பத்தி செய்கின்ற பணியை மேற்கொள்ள வேண்டும். அது ஒரு நிரந்தரமான ஒரு வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு அற்புதமான தொழிலாக கிராமப்புறங்களில் நிச்சயமாக அதை கொண்டு செல்ல முடியும். மாண்பு முதலுடைய கவனத்துக்கு எடுத்து செல்வோம் என்று நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ஸ்பாட் டெக்னாலஜி பண்ணு விவசாயி கொடுக்கின்ற பாலுக்கான தரத்தை அந்த இடத்துலேயே நிர்ணயம் செய்து விலை நிர்ணயம் செய்து கொடுக்கின்ற ஒரு வழக்கத்தை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். அது மிக வேகமாக நாங்கள் நடைமுறைப்படுத்தி வருகின்றோம். அது வந்த பிறகே விவசாயிகளுக்கு ஒரு பெரிய உதவியாக அமைந்திருக்கிறது. அதே போல் இப்போ எங்கேயுமே வந்து பால் விநியோகித்தவர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்வதில் காலதாமதம் இல்லை, அதை முறைப்படுத்தி இருக்கின்றோம். இப்படி நிறைய விஷயங்களை பண்ணிகிட்ருக்கோம். அது நிச்சயமாக விலைவாசி குறித்து நாம் ஒரு நல்ல முடிவை நம்முடைய மாண்பு முதல்வரோடு கலந்து ஆலோசித்தோம். ஆவின் பால் தான் வந்து இன்றைக்கு சந்தையில், இந்திய சந்தையில் இருக்கக்கூடிய பால்களில் எல்லாவற்றிலும் ஆவின் பால் தான் விலை குறைந்து வழங்கப்படுவது. அது மட்டுமல்ல, நல்ல தரமாகவும் வழங்கப்படுகிறது. இதில் பாலுக்கு தேவை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போது இந்த பாலுடைய தேவை ரொம்ப அதிகமாக இருக்கிற நேரத்தில் அதுக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து ஆவினுடைய முறையான பூத்துகளில் நீங்கள் சொன்ன இந்த விலை உயர்வு பிரச்சனைகள் இல்லை. இப்போ சில கடைகளில் சிலவன் வந்து அந்த எம்ஆர்பி ரேட்டை விட அதிகமாக விற்பதாக சில குற்றச்சாட்டுகள் வந்து நாங்கள் வந்து கண்காணித்துட்ருக்கோம். ஆனால் அது வந்து நீங்கள் எங்களை பொறுத்தவரையில் நம்ம வந்து எம்ஆர்பி ரேட்டில் மக்கள் கேட்டு வாங்கினா போதும். எந்த பொருள் ஆவின் பால் இல்லை, நீங்கள் எந்த பொருள் நம்ம சந்தையில் போனாலும் அவங்க எம்ஆர்பியில் தான் விற்கணும். எம்ஆர்பி மேல் விற்பது என்பது அந்த கன்சியூமர் சட்டத்திற்கு, நுகர்பொருள் சட்டத்திற்கு புறம்பானது. அதில் கூடாது. அதை பொதுமக்கள் அதை கண்டிப்பாக அதை கேள்வி எழுப்பணும். எல்லா பொதுமக்களுக்கும் எந்த பொருள் வாங்கினாலும் அந்த பொருளில் இருக்கக்கூடிய எம்ஆர்பி ரேட்டில் வாங்குவதற்கான உரிமை அவர்களுக்கு இருக்கிறது. இப்போ உங்களுக்கு நாங்கள் பால் வந்து நேரடி விற்பனை மையங்களும் வச்சுருக்கோம், டீலர்ஸ் மூலமாகவும் கொடுக்கும். அப்படி தான் நம்ம சப்ளை பண்ண முடியும். இதில் நீங்கள் சொல்லக்கூடிய வந்து டீலர்ஸ்ட் வந்து எடுத்து விற்கக்கூடிய ஆட்களாக இருக்கும். ஆனால் டீலர் கொடுக்கக்கூடிய இடத்துலையும் அவங்க எம்ஆர்பியை தாண்டி அவங்க விற்கக்கூடாது. விற்பதை கட்டுப்படுத்துகிற நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்ளும். பொதுமக்களும் நிச்சயமாக எம்ஆர்பி ரேட்டுக்கு வாங்கக்கூடியதை அவங்க தைரியமாக கேட்டு வாங்கலாம். ஆவின பொறுத்தவரையில் எங்கேயும் இடைத்தரகர் ஒன்றுமே கிடையாது. நம்ம டீலருக்கு ஒரு ப்ரைஸு கொடுக்கும், டீலர் வந்து கீழே ஒரு ப்ரைஸு கொடுப்பாங்க. எல்லாமே எம்ஆர்பிக்கு உட்பட்ட தான், அதை மீறி யாரும் விற்க முடியாது. ஆவின் நெய் வந்து கள்ளச்சந்தைக்கு போக சான்ஸ் இல்லை. நீங்கள் வந்து ஆவின் வந்து ஏன் வந்து நெய் தட்டுப்பாடுன்னா, இப்போ ஆவின் நெய்க்கும் மற்ற நெய்க்கும் 100 ரூபாட்ட வித்தியாசம் இருக்குது ஒரு டப்பாவில். அவ்வளவு விலை குறைவாக இருக்கின்ற காரணத்தினால எங்களுக்கு டிமாண்ட் வந்து ரொம்ப. இப்போ நான் அந்த டிமாண்டை சப்ளை நாங்கள் மேட்ச் பண்ணோம்னா நாங்கள் உற்பத்தியை பெருக்கணும். அதுக்கு தான் நாங்கள் வந்து கீழே இறங்கி சுற்றிட்டுருக்கோம். அதிக கோவை மாவட்டத்தில் வந்து எங்களுக்கு பால் உங்களுக்கு நாங்கள் பொறுப்படுக்கச்சுமே 100,000 கீழே இருந்தது. இப்போ 1,500,000 கூட்டியிருக்கோம். ஆனால் இப்போ கோவைக்கு வந்து குறைந்தபட்சம் 2,00,000 மேல் வந்து பால் வந்து என்ன செய்யணும், நாங்கள் கொள்முதல் பண்ணணும். அதுக்கான தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுக்கிறோம். முழுமையான கொள்ளளவு பால் வருகின்ற நேரத்தில் முழுமையான சப்ளை நம்ம கொடுக்க முடியும். இதில் வந்து நீங்கள் 2 கோடி பால் உற்பத்தி ஆகுதில் 1.75 வந்து தனியார் என்பது தவறான கணக்கு கூட்டம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பால் வந்து நான் இப்போ உற்பத்தி செய்வேன், என்னுடைய பக்கத்து வீட்டுக்கு நானே கொடுத்துருவேன், என்னுடைய உறவினர்களுக்கு நானே கொடுத்துருவேன், வாங்கிடுவேன்.
இது வந்து தனியார்னு சொல்ல முடியாது. தனியார் அமைப்புகள் பால் வாங்குது. ஆவின் அளவுக்கு வேற எந்த அமைப்பும் வாங்க முடியாது. ஆவின் ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு கொண்டிருக்கிறது. இப்ப தனியாருக்கு கொடுப்பதை வந்து என்றைக்கு விவசாயி பாதுகாப்பான அல்ல. ஏன்னா அவங்க வந்து நிரந்தர விலை கொடுப்பது கிடையாது. காலத்துக்கு ஏற்ற கோலம்னு சொன்ன மாதிரி விலையை ஏற்றி இறக்கி கொடுத்தாங்க. ரெண்டா தனியார் பாலை விட ஆவின் பால் வந்து மிக நம்பகத்தகுந்த பால். இதை விவசாயியும் ஆவினுக்கு கொடுப்பது நல்லது. அவளுக்கு பல்வேறு திட்டங்கள் இருக்கிறது, அதெல்லாம் வழங்கி கொண்டிருக்கின்றோம், இன்னும் அதிகரிக்க இருக்கின்றோம். பொதுமக்களை வந்து ஆவின் பாலை நம்பிக்கையோட தைரியமாக வாங்கலாம். ரெண்டுமே நமக்கு ஆவின் தான் பயன். ஏன்னா அந்த 1.25 லட்சம் லிட்டர் என்பது தனியார் பால் நிறுவனங்களுக்கு செல்வதை மட்டுமல்ல, அது கொஞ்சம் கொஞ்சம் தான் போகும். உள்ளூர்லேயே போயிடும். பெரிய ஒரு விவசாயி பால் கறப்பார், அவர் நேரே ஒரு கடையில் கொடுத்துருவார். இன்னொரு விவசாயி பாலை கறப்பார், அவர் பக்கத்து வீடுகளில் உள்ள வீடுகளை விற்பனை செய்வார். இப்படி நிறைய வந்து போயிடும். அந்த மொத்த உற்பத்தி என்பது இந்த மாநிலத்தில் உற்பத்தி ஆகின்ற மொத்த பால். அந்த மொத்த பாலும் சந்தைக்கு வருமானம் வராது. அது அவங்களே நிறைய பயன்படுத்துவாங்க, பக்கத்தில் பயன்படுத்துவாங்க, பக்கத்தில் கடைகளுக்கு கொடுப்பாங்க. இதையெல்லாம் தாண்டி தான் கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக நம்ம ஆவினுக்கு பால் வரும். ஏன்னா நம்ம அப்படி ஒரு ஒப்புமை பார்க்க முடியாது. ஆனால் ஆவினை பொறுத்தளவில் நமக்கு 50 லட்சம் லிட்டர் பால் கையாள்வதற்கான கெப்பாசிட்டி இன்றைக்கு நம்ம வச்சுருக்கோம். அதை 70 லட்சமாக உயர்த்த திட்டமிட்டிருக்கின்றோம். எனவே இன்னும் அதிகமான பாலை கையாளக்கூடிய திறன் நமக்கு இருக்கிறது. அந்த திறனா ஆப்டிமல் லெவல், திறனுடைய உச்சபட்ச அளவிற்கான கொள்முதலுக்கான நடவடிக்கைகள் தான் இப்போது நாங்கள் தீவிரமாக நடத்துகிறோம். இன்னும் இப்படி முறையான அனுமதிகள் பெறாமல் செயல்படுகின்ற நிறுவனங்கள் குறித்து தகவல் இருந்தால் நீங்கள் எங்களுக்கு சொல்லலாம், கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம். ஏன்னா அது பொதுமக்களுடைய ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயம். இதுவும் தம்பி எங்களுடைய ஆவின் அலுவலர்கள் இருக்கிறார்கள், கோஆபரேட்டிவ் செக்டர் இருக்குது. யார்கிட்ட வேண்டாலும் அவங்க சொல்லலாம், கலெக்டர்கிட்ட சொல்லலாம். உணவு கட்டுப்பாடு இருக்கிறது, அது பண்ணி பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இருக்கிறது, நிறைய டிஸ்ட்ரிக்ட் சப்ளை ஆஃபீஸர்கிட்ட சொல்லலாம், நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 2 லட்சம் கறவை மாடுகளுக்கான கடனுதவி வழங்குகின்ற பணி மிக வேகமாக போய் கொண்டிருக்கிறது. அதுவே தாட்கோ, டாப்செட்கோ, டாம்கோ, மகளிர் திட்டம் போன்ற பல்வேறு அமைப்புகள் மூலமாக அவங்களுக்கு மானியங்கள் வழங்குகின்ற பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி நம்ம கடன் வசதி செய்திருக்கோம். அதே போன்று ஒரு சிறிய அளவில் அந்த பால் உற்பத்தி செய்வதற்கின்ற விவசாய பெருங்குடி மக்கள் தன்னுடைய அதை விரிவாக்கம் செய்வதற்கு கூட ஒரு மினி டயரி வைப்பதற்கான கடன் கூட இன்றைக்கி கூட 1-2 பேருக்கு நம்ம வழங்கணும். இன்றைக்கு புதிய சொசைட்டி பார்த்திங்கன்னா 104 சொசைட்டி நம்ம ஃபங்க்ஷனிங் கொண்டு வந்திருக்கோம். இதெல்லாம் எதுக்குன்னா இந்த பால் உற்பத்தியை பெருக்குவதற்கான நடவடிக்கைகள் தான். தீவிரமாக அதை எடுத்துகிட்டு இருக்கிறோம்.